हेलो स्टूडेंट्स वेलकम टू तमिल क्लास लास्ट क्लास नाम என்ன பார்த்தோம் தப்பி பிழைத்த மான் என்ற துணை பாடம் கதை பார்த்தோம் இல்லீங்களா இந்த வகுப்புல அதற்கான மதிப்பீடு அதாவது பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க நரி காகத்திடம் இருந்து ஏன் மானை பிடிக்க எண்ணியது நரி வந்து என்னது காகத்திடம் இருந்து ஏன் மானை பிடிக்க எண்ணியது அப்படி சொல்லி கேள்வி கேக்குறாங்க காகமும் மானும் இணைபிரியாத நண்பர்கள் அவர்களை பிடித்து மானை கொன்று தின்று விட வேண்டும் என எண்ணி நரி காகத்திடம் இருந்து மானை பிடித்தது கவனிங்க காகமும் மானும் என்னது இணைபிரியாத நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணோம் பிரிச்சிடணும் அப்படின்னா மானை கொன்று தின்று விட வேணும் அப்படின்னு எண்ணிதான் நரி வந்து காகத்திடம் இருந்து மானை பிரித்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கவனிங்க காகமும் மானும் இணைபிரியாத நண்பர்கள் அவர்களை பிரித்து மானை கொன்று தின்று விட வேண்டும் என எண்ணி நரி காகத்திடம் இருந்து மானை பிரித்தது அடுத்து பாருங்க நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன நரி வந்து என்னது நண்பனாக ஏற்றுக்கொண்ட மான்கிட்ட காகம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் நண்பா யாரையும் நம்பி விடாதே அது நமக்கு தான் ஆபத்து என்று காகம் கூறியது மேலும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யாரையும் பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாது நம்ப கூடாது அவங்கள ரொம்ப தீவிரமாக விசாரிக்கணும் நீ கண்ணில் பார்க்குறதெல்லாம் பொய் காதில் கேட்குறதெல்லாம் பொய் அவங்கள பற்றி தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ நண்பனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பாருங்க நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் நண்பா யாரையும் நம்பி விடாதே அது நமக்கு தான் ஆபத்து என்று காகம் கூறியது மேலும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்றது தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க நரி மானை எங்கு அழைத்து சென்றது நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது நரி வந்து மானை எங்கே கூட்டிகிட்டு போச்சு விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்துக்கு அழைத்துட்டு போயிடுச்சு சரிங்களா அதுதான் நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது சரிங்களா அடுத்தது பாருங்க வலையில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்துவிடு என்றது காகம் அதன்படி மான் நடந்து கொண்டு நடந்தது வேடன் விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது கவனிங்க விவசாயி வந்து யார் விவசாயி இருக்காங்களையா அந்த விவசாயி அருகில் வரும் வரை நீ எப்படி இருக்கணும் இறந்தது போல அசையாமல் இரு விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் என்ன பண்ண மரத்திலிருந்து கா கா அப்படின்னு சொல்லி கரைகிறேன் அப்போ கா கா அப்படின்னு குரல் கொடுக்க உடனே தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதன்படி மான் நடந்து கொண்டு நடந்தது சரிங்களா வேடன் விடுவித்துடன் காகம் கரைய மான் ஓடியது கவனிங்கப்ப விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்துவிடு என்றது காகம் அதன்படி மான் நடந்து கொண்டு நடந்தது வேடன் விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது அடுத்த பங்கம் தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி என்ன நீங்கள் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் எந்த ஒரு நண்பன் நமக்கு ஆபத்தில் உதவி செய்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த பாங்க சிந்தனை வினா நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன குணங்களை நீ வந்து எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அன்பு நீ யார் உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீ அன்பு காட்டணும் அடுத்து உண்மை உண்மையாக பேசணும் அதாவது உன் நண்பன் இருக்கும்போது ஒரு வார்த்தையும் உன் நண்பன் இல்லாதப்ப வேற ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது உண்மையாக இருக்கணும் நல்லொழுக்கம் உன் நண்பன்கிட்ட நல்லொழுக்கம் இருக்கணும் சப்போஸ் உன் நண்பன் கெட்ட வழியில் போகிறானோ கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னா நீ உண்மையான நண்பனாக இருந்தால் அந்த நண்பனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரக்க குணம் இருக்கணும் சினம் கொள்ளாமை அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறது கோபப்படக்கூடாது சினம்னா கோபம் ஈகை குணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது மனித நேயம் யார்கிட்டையும் நம்ம மனித நேயத்தோட பழகணும் சகிப்புத்தன்மை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கவனிங்க நமக்கு நண்பர்களாக இருப்பவரிடம் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் பட்டியலிடுக அன்பு உண்மை
நல்லொழுக்கம், இரக்கம், சினம் கொள்ளாமை, ஈகை குணம், மனிதநேயம், சகிப்புத்தன்மை போன்ற நற்குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.